பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமே மக்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கு. எங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் தரமாக இருக்கு, கொடுக்கப்பட்ட பொருட்கள் தரமாக இருக்கு. நான் அடிக்கொரு தடவை நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பதவி காலத்தில் இப்போ எங்கேயுமே போனதில்லை, என் குடும்பத்தையே பார்த்ததில்லை. எங்களுடைய அம்மாவுடைய அரசு புரட்சி தலைவருடைய அரசு இருக்கும்போது கூட ஒரு விருது தான், ஆனால் நான் பதவியேற்ற பிறகு 27 விருது அகில இந்தியாவில் வருவாங்க. அதைத்தான் இன்றைக்கு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். நான் கருதுகிறேன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு விட்டது. ஏறுகிறவர்கள் டெல்லிக்கு போகலாம், ஏறாதவர்கள் அவங்க ஊர்லேயே இருக்கலாம். எனவே எங்களை நம்பி வருபவர்களை நாங்கள் நிச்சயமாக கைது வைத்து விடுவோம். இவங்க லட்சக்கணக்கான பொய்ய சொல்லி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அவங்க துறையில் இருக்கிற அவங்க அமைச்சரவையின் கீழே இருக்கிற ஒரு துறை இன்னைக்கு சரியாக செயல்படலை என்றால் இது மாதிரி எத்தனை துறை? ஏன்னா அண்ணன் துறைமுறை வந்து ஏதோ பயந்துட்டேன். ஒரு முறை தான் திமுக ஆட்சிக்கு வர முடியும், மறுமுறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது, வரலாறு கிடையாது. இங்கே திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியில் இருக்கும், திராவிட இயக்கங்கள் தான் ஆளுமையாக இருக்கும். இதில் சிதறண்டு போயிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவங்க எங்களுடைய கழக பொதுச் செயலாளரை பார்த்தால் தான் அதுக்கெல்லாம் விடுவிக்கிறாங்க. ஒன்று ரெண்டு பேர் போவாங்க, அதெல்லாம் ஒரு அதில் நிரந்தரமாக இருக்கு. தேர்தல் வந்தால் எல்லோரும் வந்துடுவாங்க. தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய. உண்மையிலேயே வந்து இன்றைக்கி இது மட்டும் திருப்தி இல்லை அவருக்கு, பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமே மக்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக நேற்று என்னதோ சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் நிதியமைச்சர். எங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் தரமாக இருக்குது, கொடுக்கப்பட்ட பொருட்கள் தரமாக இருக்கும். நான் அடிக்கொரு தடவை நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பதவி காலத்தில் இப்போ எங்கேயுமே போனதில்லைங்க, என் குடும்பத்தையே பார்த்ததில்லை. முழுக்க முழுக்க துறை தான். ஏன்னா என்னிடத்தில் அம்மா கொடுக்கும்போது அந்த துறையை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, ராஜு நம்முடைய அரசுக்கு நல்ல பெயர் நம்ம கட்சிக்கு கிடைக்கணும்னா உங்கள் துறையில் தான் இருக்குது, இந்த துறையில் வேறு எதுவும் கிடைக்காத ஒழிய ஆனால் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அருமையான துறை இந்த துறையின் மூலமாக நீ செயல்படுகிற செயல் திட்டத்தின் மூலமாகத்தான் நம்ம அரசுக்கும் நம்முடைய கட்சிக்கும் பெயர் கிடைக்கும். எனவே உங்களை நம்பி நான் இந்த துறையை ஒப்படைக்கிறேன், இதை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் மாதந்தோறும் ஆய்வுகள் செய்வோம். பல மாதத்தில் 30 நாள் தான் 20 நாள் பணியை செய்து கொண்டிருந்தேன். இதன் அடிப்படையில் தான் கூட்டுறவுத்துறை வளமான துறையாக மாற்றப்பட்டது. ஏதோ ஒரு துறையில் ஒரு துறையாக கணிக்கப்பட்ட அந்த துறை அகில இந்திய அளவில் தமிழகத்தினுடைய கூட்டுறவுத்துறை பாராட்டுதலும் போட்டுதலும் பெறப்பட்டது. என்னுடைய பதவி காலத்தில் 27 விருதுகள், அதற்கு முன்னால் தமிழகத்தில் வெறும் 2 விருதுகள். திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கு, 1 முறை ஒரு விருது. எங்களுடைய அம்மாவுடைய அரசு புரட்சி தலைவருடைய அரசு இருக்கும்போது கூட ஒரு விருது தான், ஆனால் நான் பதவியேற்ற பிறகு 27 விருதுகள் அகில இந்தியாவில் வாங்கினோம். 2 முறை கூட்டுறவு தேர்தலை நடத்தியிருக்கோம். இது நடத்தி பொதுமக்களுடைய ஜனநாயக அடிப்படையில் கூட்டுறவு இயக்கங்கள் வலுப்பெறுவதற்கு சிறப்பாக பணியாற்றணும். தேர்தல் சிறப்பாக நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் அமைத்து நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும், தேர்தல் ஆணையம் அமைத்து சிறப்பாக அதுவரை தமிழகத்தில் கூட்டுறவு தேர்தல் அமைக்கப்படவில்லை. 2008 கூட்டுறவு தேர்தலுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பெரும் தகராறு, வெட்டுக்கூத்து, தகராறு பார்த்தீங்கன்னா ரத்தம் வெள்ளம் இதையெல்லாம் பார்த்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த தேர்தலே ரத்து பண்ணி விட்டார்கள். அதன் பிறகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் 2011 தேர்தலை நடத்தினோம். தேர்தல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதன் மூலமாக மக்கள் பிரதிநிதியும் ரேஷன் கடையும் கவனிக்கின்ற இது முழுக்க முழுக்க ரேஷன் கடையெல்லாம் கூட்டுறவு சங்கங்களுடைய அந்ததன் கீழ் பல சங்கங்கள் கடைகள் இயங்குகிறது. இப்போ 4501 சங்கங்கள் இருக்கிறதுன்றா 4501 சங்கங்களில் ஏறத்தால் 4000 சங்கங்களுக்கு மேல் கூட்டுறவு அந்த நியாய விலை கடையை நடத்துகிறது. எனவே அந்த மக்கள் பிரதிநிதிகள் அந்த ரேஷன் கடையை பார்த்து எனக்கு அப்போ எனக்கு உடனடியாக அங்கே வழங்கப்படுகிற பொருளுக்கு தரமானதாக இருக்கிறதா என்பதை எனக்கு உடனுக்குடன் தகவல் கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் நான் ஆய்வு செய்து அதற்கு எங்காவது குறைபாடு இருந்துச்சுன்னா உடனே அந்த அரிசியில் நிறுத்தப்பட்டு அதற்கு மாற்று அரிசி கொண்டு வரப்பட்டு குடோனிலிருந்து டிஎன்சி குடோனிலிருந்து தமிழ்நாடு உணவு வழங்கும் அந்த கிடங்கிலிருந்து வேறு பொருட்கள் கொடுக்கப்பட்டது. திருடப்படுகிற யார் திருடினாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை கிரிமினல் நடவடிக்கை கொண்டு வந்தோம். அதே மாதிரி கூட்டுறவு சங்கத்துடைய நிர்வாகிகள் தவறு செய்தாலும் அவர்கள் மீதும் கிரிமினல் நடவடிக்கை கொண்டு வந்தோம். இப்படி கடந்த அம்மாவுடைய ஆட்சியிலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் சிறப்பாக நிர்வாகம் பண்ணப்பட்டது. எனவே இதன் அடிப்படையில் தான் தமிழக அரசினுடைய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி அது
ரேஷன் கடை மூலமாகவே வழங்கப்பட்டது, முறையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கொடுத்த மக்கள் தங்கு தடைன்னு எல்லாருக்கும் கிடைத்தது. ஏறத்தாழ 2 கோடியே 10 லட்சம் காடில் 2 கோடியே 5 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த 2500 ரூபா போனது. அதே மாதிரி 1000 ரூபா மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்த 500 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் திட்டம், இதெல்லாம் பொங்கலுக்காக வழங்கப்பட்டது. அதே மாதிரி சிறப்பு அந்த கொடுக்கப்படுகிற பொருள் கூட தரமான பொருளாக பொங்கலுக்கு வழங்கப்படுகிற பொருள்கள் கொடுக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 10 மாதங்கள் கொரோனாவுடைய பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு எந்த பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் மாண்புமிகு அன்னைக்கு முதல்வர் இன்னைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்ல 1000 ரூபா கிராமங்கள்லாம் நகர்ப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு 2 முறை அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் 2000 ரூபாய் இது முழுக்க முழுக்க யாருக்கும் தவறு இழைக்காத அளவுக்கு யாரும் விடுபடாத அளவுக்கு வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் நான் கருதுகிறேன். அதே மாதிரி யார் தவறு செய்தாலும் சரி கிரிமினல் நடவடிக்கை பொருள்கள் அவங்களுடைய வாகனங்கள் உடனே பறிமுதல் செய்யப்பட்டது, அதற்குன்னு அதிகாரிகள் போடப்பட்டார்கள், விஜிலன்ஸ் கமிட்டி போடப்பட்டது, எங்கள் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் போடப்பட்டது. ஏன்னா இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் தான் மக்களுக்கான பொருள் தங்குதடையின்றி போகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சேன். இந்த அரசு செய்யவில்லையோ அல்லது தவறிவிட்டதோ என்று நான் கருதுகிறேன். சார், இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, நம்ம என்ன சார் நினைக்கிறோம் இதை? அது இது வந்து இங்கே வந்து இது ஆய்வுக்கு உட்பட்டது. இது ஆய்வு செய்து தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆய்வு செய்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை தமிழகம் அரசு வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறது. என்ன என்பதை எதிர்காலத்தில் தான் பார்க்க முடியும். அதிமுக கூட்டணி யார் தலைமையில்? பாஜக தலைமையில் அதிமுக. நான் சொல்கிறேன், அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு விட்டது. இல்லை ஏறுகிறவர்கள் டெல்லிக்கு போகலாம், ஏறாதவர்கள் அவங்க ஊர்லேயே இருக்கலாம். இதுதான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தலைமை இருக்கும். இது இன்றல்ல நேற்றல்ல, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து எங்களுடைய கடைபிடிக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் இன்றைக்கு பொதுச்செயலாளர், இடைக்கால பொதுச்செயலாளராக இருக்கிறார். எனவே எங்களை நம்பி வருபவர்களை நாங்கள் நிச்சயமாக கைது வைக்க விடுவோம். நாங்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பாக 2014 எப்படி 39 நாடாளுமன்ற தொகுதியும் தனித்து நின்று வெற்றி பெற்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மாநில கட்சி தனித்து நின்று வெற்றி பெற்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தந்தான். அது இடைக்காலத்தில் ஏற்பட்ட போன தேர்தல் 2019 நடந்த அதைவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலங்கள் மாறுகிறது. இன்றைக்கி 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்களே என்ன என்னப்பா 1000 போய் சொல்லி இவங்க லட்சக்கணக்கான பொய்ய சொல்லி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. இதனுடைய விதி பயனை இன்னைக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய அமைச்சரே இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, அவருடைய நிதி அமைச்சரே சொல்றாரு, அவங்க அவங்க துறையில் இருக்கிற அவங்க அமைச்சரவையின் கீழே இருக்கிற ஒரு துறை இன்னைக்கு சரியாக செயல்படலை என்றான். இது மாதிரி எத்தனை துறை இன்னைக்கு மாண்புமிகு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் எடுத்துக்கோங்க, பிரியா மரணத்துக்கு பல காரணங்களை சொல்றாங்க. இன்றைக்கி மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டு இந்த சிசரின் பண்ணுற டாக்டர்கள்லாம் ஆலோசனை வழங்க இருக்குன்னு, ஏன் இதை முதல்ல செய்யலை? கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? எங்கள் ஆட்சி காலத்தில் மாற்று உறுப்பு சிகிச்சையில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்ந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து விருதுபட்டு வந்தோம். இன்றைக்கி செய்யக்கூடாத ஆப்ரேஷனை செய்து இந்த அரசு எதை செய்யணுமோ அதை செய்யலை மக்களுக்கு. அதே மாதிரி பிரியாவை அவனுடைய மரணத்துக்கு காரணமாகிவிட்டது. எனவே அதற்கு அவர்கள் நிதி கொடுத்துருக்காக அந்த நிதியெல்லாம் போதாது. பிரியாவுக்கு ஒரு வழி இன்னைக்கு பிரியா இல்லை. ஆனால் இருந்திருந்தால் உலகத்தில் சிறந்த வீராங்கனையாக வந்திருக்கலாம் அல்லவா? கால்பந்தாட்டத்தில் சிறந்த வீராங்கனையே வந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவரை இழந்திருக்கிறோம், இன்னும் பலர் இறக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு விழித்து கொள்ள வேண்டும். பல முறை இப்போ கூட நடந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மழை தான், எங்கள் காலத்தில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது, மிகப்பெரிய மழை வெள்ளம் புயல் இத்தனையும் ஏற்பட்டது. இத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு, நான் எடப்பாடியார் அரசும் பார்த்தீங்கன்னா சமாளித்தது.
மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு செய்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நீங்க டெல்லி போலான்னு சொன்னாலும் நேத்து துரைமுருகன் சொல்லியிருக்காரு அதிமுக நமக்கு ஒரு பொருட்டே இல்ல, ஆனா பாஜக அசுர பலத்தோட ஒரு பிசாசு மாதிரி நமக்கு இடைஞ்சல் தராங்க, போட்டியா இருக்காங்க. நீ என்ன கேட்கல? அதான் கேட்கலன்னு நான் நினைச்சேன், கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அண்ணன் துரைமுருகன் வந்து ஏதோ பயந்துட்டார். ஏற்கனவே ஒரு ரைடு நடந்திருக்கு நாடாளுமன்றத்தில், ரைடு நடந்து இப்ப துறை வேற வகிக்கிறார். ரெண்டாவது சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சரை, அவர் அமைச்சர் இல்லாதபோது மண் கடத்தல் வழக்கில், செம்மண் கடத்தல் வழக்கில் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஓசி. ஓசின்னா யாருன்னு தெரியுமில்ல? ஓசின்னு சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஓசின் அமைச்சரை இன்னும் கோர்ட்டு அந்த வழக்கிலேருந்து விடுவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி சாதாரணம் இருக்கும்போதே விடுவிக்க முடியாத ஒரு அமைச்சரை அப்படியெல்லாம் வருது. நம்ம வயசும் ஆகி போச்சு, எதிர்காலத்தில் நம்ம இது பண்ணணும், நம்மளையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதான் அந்தவுடைய பேச்சே ஒழிய வேறு எந்த காலத்தில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்த அளவுக்கு துரைமுருகன் எந்த அளவுகளில் சொன்னார்ன்னு தெரியல. இன்றைக்கி ஓட ஓட விரட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட ஓட விரட்டக்கூடிய சிப்பாய்கள் நிறைந்தது, புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிறைந்த ஒரு கட்சி எது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீ இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முறை தான் திமுக ஆட்சிக்கு வர முடியும், மறுமுறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது, வரலாறு கிடையாது, துரைமுருகனுக்கு தெரியும். அதுமல்ல இந்த தமிழக மண் வந்து திராவிட பூமி, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பூமி. இந்த பூமி இங்கே திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியில் இருக்கும், திராவிட இயக்கங்கள் தான் ஆளுமையாக இருக்கும். எனவே எந்த இயக்கத்துக்கும் நாங்கள் எங்களை நம்பி வந்தால் தூக்கில் துமந்து செல்வோம், அவங்கள உயர்வுக்கு காரணமாக இருப்போம். எனவே துரைமுருகன் போன்றவர்கள் சொல்கிறார் என்றால் அவர் பயந்து கொண்டு பேசுகிறார், ஏதோ பயந்து விட்டார் என்று கருதுகிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தன்னை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைத்து மதிப்பிடுகிறார் என்பதை தெரிவித்து, திமுகவை எதிர்க்கிறதுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு டிடிவி தலைவர் கேட்குறாரு. அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கும், நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம், பிரிந்து போயிருக்கு. இது எல்லா காலத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கமான ஒன்றுங்க, எல்லா காலத்திலையும் இது மாதிரி சிதறுவாங்க, அப்புறம் ஒன்றாயிருவாங்க. இது புரட்சித்தலைவர் காலத்திலையும் உண்டு, புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலையும் உண்டு, மாண்புமிகு எடப்பாடியார் காலத்திலையும் இருக்குது. இனி மாண்புமிகு எடப்பாடியாரை நாங்கள் நம்புகிறோம், நிச்சயமாக அவர் இந்த இயக்கத்தை மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக மாலுமியாக கேப்டனாக இருக்கிறார். அவர் சிறந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக மிரளிக்கிறார். எனவே அவர் நிச்சயமாக இந்த கட்சியை கொண்டு செல்வார். இல்ல சார், இப்ப ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் டிடிவியா இருந்தாலும் சசிகலா வந்து நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க, நீங்க தான் திருப்பி திருப்பி மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. வாங்க வாங்க சொல்ல, அது இங்க அதாவது கட்சி இங்க ஒன்றாக இருக்கு. கட்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. இதில் சிதறன்று போயிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவங்க எங்களுடைய கழக பொதுச் செயலாளரை பார்த்தால் தான் அதற்கெல்லாம் விடிவு கிடக்கும். அது எதிர்காலத்து தான் பதில் சொல்லும், இப்போலாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அது இன்றைக்கே ஒரு அரசியல் எதிர்காலத்தை இப்போ நம்ம யாரும் மதிப்பிட முடியாது. எதுவும் எப்படியும் மாறலாம். இன்றைக்கி கூட நீங்கள் போட்டிருக்கீங்க கூட்டணி கூட மாறுது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி மாறுகிறது அப்படின்னு கூட போட்டிருக்கீங்க. அதனால் அந்த கூட்டணி என்பது அந்தந்த நேரத்தில் வரப்படுகிறது. எனவே அந்த கூட்டணியெல்லாம் இதுக்காக கட்சியை இணைக்கிறது வைக்கிறதுன்றலாம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லை. எங்கள் தலைவருக்கு தெரியும், எங்கள் நிர்வாகிகிட்ட கேட்டு தான் எடப்பாடியார் பதில் சொல்கிறார், எப்படி இயக்கங்கள் இருக்கிறது என்று கேட்டுக்கொள்கிறார். எனவே இங்கே இங்கே பாருங்கள், எங்களுடைய மேற்கு மதுரை மாநகரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர் போவாங்க, அதெல்லாம் ஒரு அதெல்லாம் நிரந்தரமாக இருக்குது. தேர்தல் வந்தால் எல்லோரும் வந்துடுவாங்க. தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய புரட்சித் தலைவனும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, இன்றைக்கு மாண்பு எடப்பாடியாரும் சரி, கழக தொண்டர்களை தான் நம்புகிறார்கள், நிர்வாகிகள் அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.